Hi friends, the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக அரசால என்னென்ன கடன்களுக்கு வந்து தள்ளுபடி வழங்கி இருக்காங்க அது எவ்வளவு யூஸ்புல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்னென்ன கடன்களுக்கு வந்து தள்ளுபடி வழங்கி இருக்காங்க இப்ப ரீசன்ட்டா எதுக்கெல்லாம் தள்ளுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பாப்போம் ஸ்டார்டிங்ல 2006ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து கடன்களுக்கும் தள்ளுபடி வழங்கி இருக்காங்க எது எதுக்கு அப்படினு சொல்லி இன்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா விவசாய கடன் அதாவது விவசாய பத்திரத்தை வச்சு கடன் வாங்கினவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பயிர்கடன் அதாவது அந்த சாகுபடிக்கு என்ன பயிர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு என்ன வந்து கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த பயிர்கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தோம்னா விவசாய உபகரணங்களுக்கான கடன் தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கடன் இந்த மாதிரியான கடன்கள் வந்து அதிகபட்சமா 2006ல வந்துட்டு ஒரு பெரிய அளவுல வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன தள்ளுபடி பண்ணாங்க அடுத்த எலெக்ஷன் அதாவது அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு அதாவது பார்த்தோம்னா 2011ல பார்த்தோம்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட கடன்கள் மட்டுமே தள்ளுபடியாச்சு கல்வி கடன் உட்பட தள்ளுபடி ஆகல ஆனால் வந்து விவசாயம் சம்பந்தமான பயிர்கடன் விவசாய கடன் வந்து தள்ளுபடியாச்சு அதுவும் கூட்டுறவு பேங்க்ல வச்சிருந்த விவசாய கடன் பயிர்கடன் மட்டும்தான் தள்ளுபடியாச்சு நேஷனலைஸ்டு பேங்க் அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வந்த பயிர்கடனோ இல்ல விவசாய கடனோ தள்ளுபடி ஆகல ஆனா கூட்டுறவு பேங்க்ல வந்துட்டு தள்ளுபடி ஆயிருக்கு இது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016லயும் விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அதுலயும் கூட்டுறவு பேங்க்ல இருந்த விவசாய கடன் பயிர்கடன் இந்த மாதிரியான கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ணாங்க இப்போ ரீசண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன தள்ளுபடி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல இப்ப நடக்க போற எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் தள்ளுபடி ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா விவசாய கடன் பயிர்கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம நேஷனலைஸ்டு பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டு கடன் தொழிற்கடன் இந்த மாதிரியான கடன்களுக்கு வந்துட்டு 30%-60% வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நேஷனலைஸ்டு பேங்க்ல இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது விவசாய கடன் பயிர்கடன் நகை கடனும் தள்ளுபடி அப்படிங்கறத கூட்டுறவு பேங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கூட்டுறவு பேங்க்ல நகை கடனுக்கு 6 பவுனுக்கு கீழே இருக்கிற அதாவது 6 முதல் 6 பவுனுக்கு கீழே இருக்க நகை கடன் வந்து தள்ளுபடி அப்படிங்கறத தமிழக அரசு வந்து அறிவிச்சிருந்துச்சு இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ மே மாசம் ரிசல்ட் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆக இருக்கு இதுல வந்துட்டு இன்னும் என்னென்ன கடன்லாம் தள்ளுபடி ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வி கடன் விவசாய கடன் பயிர்கடன் அதாவது பயிர்கடனும் விவசாய கடனும் ஆல்ரெடி தள்ளுபடி ஆயிட்டதால இது ரெண்டும் வந்து தள்ளுபடி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இன்னும் என்னெல்லாம் தள்ளுபடி ஆகாம இருக்கு அப்படின்னு நேஷனலைஸ்டு வாங்கின பயிர்கடன் விவசாய கடன் நகை கடன் இதெல்லாம் தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்களால சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பல மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வந்துட்டு நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கோரிக்கையாவே இருக்கு இதை தொடர்ந்து இதுக்கான அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தோடனே நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுது